இன்னைக்கு நான் உங்களோட என்ன ஷேர் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, திருநெல்வேலி சைடில் ரொம்பவே ஃபேமஸான விவிகா ஸ்வீட் இட்லி எப்படி செய்யலாங்கிறது இன்னைக்கு நான் உங்களோட இன்னைக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இதை நான் பிக்கும்போது பாருங்கள், அதோட டெக்ஸ்சர் வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு, சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை எப்படி செஞ்சுருக்கிறேங்கிறத நான் இன்றைக்கி உங்களோட இன்னைக்கு ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து விவேகாக்கு மாவு வந்து எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். நான் இப்போ இதில் வந்து பச்சை அரிசி ஒரு 3 டம்ளர் ஒரு 3 ஹவர்ஸ் போல் நான் நனைய வச்சு, ஜாஸ்தி தண்ணி விடாமல் இந்த அளவுக்கு நல்லா திக்காக அரைச்சி நான் இதில் எடுத்து வச்சுருக்கிறேன். நான் இப்போ அந்த கரண்டி வச்சு எடுக்கிறேன் பாருங்கள், தண்ணி எதுவுமே இருக்காது, மாவு வந்து ரொம்பவே திக்காக இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் நம்ம ஊற்றும் போது அந்த பக்குவம் வந்து கரெக்டாக வரும். இதை வந்து 8 ஹவர்ஸ் புளிக்க வச்சு நான் இப்போ இதை எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இது கூட இன்னொரு மிக்சி ஜாரில், என்கிட்ட இன்றைக்கி வந்து இந்த செந்துள்ளன் பழம் இருக்குது, உங்ககிட்ட என்ன வாழைப்பழம் இருக்குதோ அந்த பழத்தை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். என்ன வாழைப்பழம்னாலும் நம்ம சேர்த்துக்கலாம், ஆனால் நாட்டுப்பழம் சேர்க்கும்போது அது வந்து அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. நாட்டுப்பழத்தை தவிர மீது எந்த பழம்னாலும் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 3 கப் அளவுக்கு நான் வந்து சீனி எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இது கூட இன்னும் ஒரு 6-7 கப் வந்து இதையும் சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அரைச்ச பேஸ்ட்டை வந்து இப்போ இந்த மாவில் இதில் சேர்த்துடலாம். இப்போ இது கூட 1 தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா, 1 பிஞ்ச் உப்பு, இந்த ரெண்டையுமே கொஞ்சமாக 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு இந்த மாவில் சேர்ப்போம். எதுக்காக இப்படி தண்ணி சேர்த்து சேர்க்குறோம் அப்படின்னா, பவுடராக போடும்போது ஒரு ஓரமாக போய் ஒதுங்கிடக்கூடாது, அதனால தான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சேர்க்குறேன். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் இன்னொரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து அதில் காஷ்யூவும் ரைசின்ஸும் இதில் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாதாம் போடணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதுவும் கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறியாச்சு. இப்போ இதையும் அந்த மாவு கூட நான் சேர்த்துடுறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடுவோம். சீனி சேர்த்துருக்கிறதுனால அந்த மாவு வந்து நல்லா லூஸ் கொடுக்கும், நமக்கு தோசை மாவு பதத்துக்கு நல்ல லிக்விடாக வந்துடும். இப்போ நான் அந்த கரண்டி வச்சு கோரி ஊற்றுறேன் பாருங்கள், இதுதான் அந்த மாவோட பக்குவம் கரெக்டாக இருக்கும். பக்கத்தில் வந்து இட்லி சட்டி எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம வந்து இட்லி ஊற்றிடலாம். இப்போ இட்லி சட்டியில் நான் வந்து துணி போட்டு தான் அவிக்கிறேன், துணி இல்லாமே நம்ம வந்து அவிச்சிக்கலாம். இது வந்து நான் வந்து துணி போட்டு தான் வைக்கிறேன். இப்போ இதில் பேஸில் வந்து நான் வந்து காஷ்யூ வைக்கிறேன், நீங்கள் விருப்பப்பட்டால் இது கூட ரைசின்ஸ் பாதாம் இப்படி எதுனாலும் நட்ஸ் வச்சுக்கலாம். அப்போ நமக்கு வந்து அந்த இட்லி பார்க்கும்போது இன்னமும் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே வந்து மாவு ஊற்றிடலாம். இட்லி வந்து வேக வைக்கிற டைம் தான் இதுக்கும் ஆகும், டக்குன்னு வெந்துடும். கரெக்டாக 10 மினிட்ஸ் போல் வேக வச்சா போதும். இப்போ எல்லா மாவும் ஊற்றியாச்சு, எல்லாம் வெந்ததுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ 10 மினிட்ஸ் வந்து தாண்டியாச்சு. இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இட்லி எப்படி வெந்துட்டேன்னு நம்ம பார்ப்போம்ல. தண்ணியில் கொஞ்சம் கை வச்சுட்டு இப்போ இந்த இட்லிக்கு மேலே நம்ம டச் பண்ணும்போது கையில் எதுவுமே ஒட்டாது, நமக்கு சூப்பராக இப்போ வெந்தாச்சு. இப்போ இட்லி வந்து நம்ம எந்த மாதிரி எடுப்போமோ அதே போலவே இதுக்கு மேலே கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு அப்படி கமத்தி எடுத்துடலாம். அவ்வளோ தான், நம்மளோட விவிகா வந்து சூப்பராக ரெடியாக இருக்குது. அது மேலே பார்த்தாலே தெரியும் அந்த நான் வச்சிருந்த காஷ்யூ வந்து இவ்வளோ அழகாக அதில் இட்லிக்கு மேலே அழகாக இருக்குங்கிறது. நல்லா சாஃப்டான திருநெல்வேலி ஸ்டைலில் விவிகா வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆயாச்சு. வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கு ஒரு நாள் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு கொடுப்போம், அவங்களும் இட்லின்னு ஒன்று ஸ்வீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க.
கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் பார்க்கணுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை நெக்ஸ்ட் டைம் சந்திக்கிறேன். பை பாய்.